நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி வருகிறார் இந்த சூழலில் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்தார் உடனடியாக விஜய் எனது தந்தை தொடங்கியுள்ள கட்சிக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என் ரசிகர்கள் யாரும் அந்த கட்சியில் இணையக்கூடாது என்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த சூழலில் விஜய் தரப்பில் அகில இந்திய தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மாவட்ட அளவிலான புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முதல் அறிவிப்பாக மதுரை பொறுப்பாளர் மற்றும் தெற்கு பகுதி மாவட்ட தலைவராக தங்கப்பாண்டியும் வடக்கு பகுதிக்கு மாவட்ட தலைவராக ஏ கல்லானையையும் நியமனம் செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து இளைஞர் அணி தலைவர் தொண்டர் அணி தலைவர் மாணவர் அணித் தலைவர் உள்ளிட்ட அமைப்பினரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து மாவட்டந்தோறும் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது விஜய் மக்கள் மன்ற நிர்வாகி ஒருவர் தன்னை காவல்துறையினர் மிரட்டுவதாக வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் வணக்கங்க என் பேர் திருச்சி ராஜா என்கிற பத்மநாபன் திருச்சியில் இருக்கேன் நான் விஜய் ரசிகர் மன்றத்தில் மாவட்டத்தில் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தளபதி விஜய் அவருடைய தந்தை புரட்சி இயக்குனர் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து என்னை வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துக்கு மாநில தலைவராக போட்டார் மாநில தலைவராக பதவி போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் ஒரு பத்து காவல்துறை வந்து தேடிட்டு போனதாக சொன்னாங்க எந்த இதுவரைலாம் திருச்சியில் எனக்கு என் பேரில் எந்தது வழக்கம் இல்லை இப்போ புதுசாக பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப மன உளைச்சலா பார்த்தீங்கன்னா பயங்கர மன உளைச்சலாக இருக்கு இது வந்து ஆனந்தன் சொல்லி அவர் வந்து பாண்டிச்சேர்ல இருந்து வந்து இருக்கிறாரு பொறுப்பில் அவர் கொடுக்குற டார்ச்சர்னு நினைக்கிறேன் ஆனா என் உயிருக்கோ எனக்கோ ஏதாவது ஆனால் அது முழு பொறுப்பு புசி ஆனந்தவர்களை தான் சேரும் காவல்துறை என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப தொந்தரப்படுத்தா அன்புடன் கேட்டுக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் விஜய்க்கும் அவரது தந்தைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்றும் விஜய்க்கு தெரியாமலேயே அவரது தந்தை அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்றும் தகவல்கள் கசிந்து வரும் நிலையில் காவல்துறையினர் விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகளை மிரட்டுவதாக வெளியான தகவல் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது